ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎஸ் ஃபேமிலி. எல்லோரும் இறைவனுடைய அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பூவில் வச்சு நம்ம வந்து எப்படி வாழைப்பூ கூட்டு அப்புறம் வந்து வாழைப்பூலையே வடையும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இந்த ஒரு வாழைப்பூலேயே நம்ம தாராளமாகவே வந்து கூட்டும் பண்ணலாம், அதே மாதிரி வடையுமே செஞ்சிடலாம். இந்த பூவில் வந்து இந்த மாதிரிக்கே வந்து உள்ளே வந்து தோல்னால் உரிச்சிட்டு இந்த மாதிரி பூவை மட்டும் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து அதுக்குள்ளே இருக்கிற காம்பு மாதிரி இருக்கும், காம்பும் இதழையும் வந்து தனித்தனியாக எடுத்துடணும். இந்த வாழைப்பூ வந்து கண்ட பார்க்குறது வந்து கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கும். நேரம் எடுத்து செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சத்தானது. ஸோ அது கண்டிப்பாக இது வந்து ஒன்ஸ் ஆச்சும் இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இது வந்து வயிற்று புண்ணு, வயிற்றில் இருக்கிற வந்து அழுக்கு எல்லாத்தையுமே வந்து இது வந்து நீக்கிறோம். இந்த மாதிரிக்கு தான் இந்த காம்பும் அந்த இதழையும் எடுத்து தனியாக வந்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரிக்கு தனித்தனியாக கண்ட பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பார்த்திங்களா, இவ்வளோ வேஸ்ட்டு வந்து இதில் வரும் வெளியில், இந்த காம்பு அந்த இதை எடுத்தோம்னா. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு வாழைப்பூவை வந்து மறுபடியும் இந்த மாதிரிக்கு பொடிசாக வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து வாழைப்பூவில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உப்பு வச்சு லைட்டாக வந்து நல்லா வந்து அலசி விடணும். அதுக்காக உப்பு வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நேரம் அதை வந்து அப்படியே வந்து விட்டுறணும், தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதோடு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரக பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிக்க வந்து முறை கிளம்புனதுமே வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாழைப்பூ அதோட வந்து தக்காளி எல்லாமே ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடு, 2 தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் வெள்ளைப்பூடையும் மட்டும் நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதை வந்து இந்த மாதிரிக்கே வந்து அரைச்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த பருப்புலேயே. அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு வந்து ஆல்ரெடி வந்து 4 விசில் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரிக்க வந்து வாழைப்பூவையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4 விசில் விடுங்க. அப்போ தான் வந்து வாழைப்பூ வந்து இன்னும் நல்லா வந்து வெந்து வரும். அதுக்காக தான் வந்து தனித்தனியாக வந்து ஆட் பண்ணிக்கிறணும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறணும் இதோடையே. தென் இதை வந்து தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடய கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருந்த பருப்பு, அந்த பருப்போடு சேர்ந்துருந்த கூட்டு வந்து அப்படியே வந்து இந்த தாளிக்கிற பாத்திரத்தில் வந்து தாளித்து விட்டுறணும். தேங்காய் வேணும், தேங்காய் வந்து தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து இதோட வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ தேங்காய் வந்து 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். சுவையான, ரொம்பவும் சத்தான வாழைப்பூ கூட்டு ரெடியாயிருச்சு. இது அப்படியே வந்து நம்ம சாதத்துக்கு வந்து பரட்டி அப்படியே நம்ம சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, ரெடி. நம்ம வந்து இதழி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. அது வந்து அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து, மிக்ஸி ஜாரில் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இதை வந்து 2 கட் பண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறம் நான் வந்து கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த கடலை பருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும். இப்போ இந்த வாழைப்பூவையும் நம்ம கடலை பருப்பையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடலையை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வாழைப்பூவை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறணும். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பூ அண்டு கடலை பருப்போடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நாங்கள் சொல்கிறாப்பிலே இந்த மாதிரிக்கே மெத்தட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.
வாழை இலை இருந்தால் வாழை இலையை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரிக்கே வந்து உருண்டை வச்சு தட்டி அப்படியே வந்து எண்ணெயில் வந்து போடலாம். ஆனால் வாழை இலை இல்லாதனால நாங்கள் ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து இந்த மாதிரிக்கே தட்டி வச்சுக்கிட்டோம். அது வந்து எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து அப்படியே வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நாங்கள் இந்த வடை போட்டாச்சு. பாருங்கள் வாழைப்பூ வடை அழகாக ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப சத்தானதும். இது நம்ம இந்த மாதிரிக்கு தட்டியும் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மட்டன் கோலா மாதிரிக்க உருண்டை ஷேப்பாகவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து சத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம ஏஎஸ் ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரிக்கு நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் போடுறோம். வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போயுமே கொடுத்துட்ருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.